இப்போ இன்னொரு கட் பண்ண செம்பருத்தி செடிக்கும் நம்ம இதே உரத்தை கொடுத்துடலாம். இப்போ இந்த கிருணி கூட நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ இந்த செம்பருத்தி செடி எப்படி இருக்குன்னு பாருங்க. நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம வாட்டர் கேனில் இருக்கிற ஒரு சின்ன செம்பருத்தி செடியை பார்க்குறோம். நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு மாவு பூச்சி அட்டாக் ஆகிட்டு நானும் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன். வந்து பார்த்தா இந்த அளவுக்கு மாவு பூச்சி பரவி போயிருக்குது. ஃபுல்லாக எறும்புகள் வேறு. இங்கே பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக, இங்கே பாருங்கள் அந்த கிளைகள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக. இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளைகளெல்லாம் நம்ம வெட்டிடலாம். நம்ம வெட்டி இப்படி பராமரிக்கலைன்னா இந்த செடி ஃபுல்லாக காலி ஆயிரும். இந்த செடியை முதல்ல நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த மாவு பூச்சி எந்த அளவுக்கு தாக்கியிருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இப்படி கட் பண்ணாமல் விட்டோம்னா செடி அப்படியே பட்டு போயிடும். கட் பண்ணாவது திருப்பி வளர்ந்துடும். ஒரு மாதத்தில் நல்லா வளர்ந்துடும். மொத்தமாகவே கட் பண்ணிடலாம். பாருங்க செடி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த எறும்பு பொந்துலாம் இங்கே இருக்கு பாருங்க. எறும்பு பொந்துக்கு மொத்தமாக போட்டாதான் எறும்பு வராமல் இருக்கு. இந்த தொட்டியை சுற்றியும் நல்லா இந்த மாதிரி நிறைய போட்டு விட்ற வேண்டியதான். செடி மேலையும் கொஞ்சம் நம்ம இப்படி போட்டு விட்டோம்னா எறும்பு எல்லாமே மொத்தமாக போயிடும். நல்லா போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தொட்டி மண்ணை நல்லா கிளறி கொடுத்து தொட்டிக்கு எப்போவுமே உரம் கொடுத்துட்டோம்னா அந்த துளிர்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்துடும். நான் ஆல்ரெடி தொட்டி மண்ணை நல்லா கிளறி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த செம்பருத்தியும் அந்த செம்பருத்தி கட் பண்ண மாதிரியே வெட்டி விட்டுருக்கேன் ஃபுல்லாக. இப்போ செடி மேலே எறும்பு போக விடாமல் வச்சாலே மாவு பூச்சே வராது. நான் இங்கே எள்ளு புண்ணாக்க தயிர் வெல்லம் கலந்து தண்ணி ஊற்றி 3 நாள் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எள்ளு புண்ணாக்குக்கு பதிலாக கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இந்த செம்பருத்தி செடிக்கு நம்ம உரமாக வச்சிடலாம். மண்ணோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். இனிமேல் தண்ணி ஊற்றிட வேண்டியது அவ்வளோதான். இப்போ இன்னொரு கட் பண்ண செம்பருத்தி செடிக்கும் நம்ம இதே உரத்தை கொடுத்துடலாம்.
நம்ம கிட்டத்தட்ட 25 நாள் கழிச்சு இந்த செம்பருத்தி செடியை பார்க்குறோம். எவ்வளோ நல்ல அழகாக பச்சை பசேல்னி துளிர்கள் வந்திருக்கு பாருங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடாமல் இருந்தோம்னா இந்த செடி ஃபுல்லாக பட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது தவிர இன்னொரு ரெண்டு செடி கூட நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு செம்பருத்தி செடி கட் பண்ணி விட்டதுன்னு சொல்லி உரம் கொடுத்தேன் பாருங்கள். இந்த கிருணி செடி கூட ரொம்ப குட்டியாக நின்றுக்கிட்டு இருந்தது நான் உரம் கொடுக்குறப்போ. இப்போ இந்த கிருணி கூட நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இந்த செம்பருத்தி செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தலை தலைன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள், செழிப்பாக. நம்ம எள்ளு புண்ணாக்கு தயிர் வெல்லம் கலந்து ஒரு திக்கான ஒரு உரமாக நம்ம கொடுத்தோம். அந்த உரத்தில் இவ்வளோ துளிர்கள் வருது. நம்ம அந்த மாவு பூச்சிக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா செடி இன்னும் வீக்காக தான் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரம் செடி நல்லதாக கிடச்சிருச்சு பாருங்கள். பக்கத்தில் உள்ள செடி பாருங்கள், அதை கூட நான் கட் பண்ணி தான் விட்டுருந்தேன். இப்போ இதுக்கு பாருங்கள் துளிர்கள்லாம் எவ்வளோ ஸ்பீடாக நல்லா வந்திருக்கு. நீ நிறைய கிளைகள் வந்திருக்கு இதுக்கு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்தியை பார்க்குறதுக்கு எப்போவுமே கட் பண்ணி விடுறப்ப ஒரு சத்தான உரம் கொடுத்தா இந்த அளவுக்கு துளிர் வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்போவுமே நம்ம செம்பருத்தி செடிகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மாவு பூச்சி ஒன்று ரெண்டு இருக்கும்போதே அதை கைகள்னாலே எடுத்து போட்டுறணும். அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா நிறைய வந்தப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி கட் பண்ணி விட்டு செடியை காப்பாற்றுறது தான் வழி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.